அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அது ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட் குறித்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சில மார்க்ஸ் வந்து நிறைய மார்க் ஒரு 10 மார்க்குக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆக போகுது. ஸோ அதனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் வந்து ஒரு 5 மார்க் வந்து சற்று முன் அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த மார்க்குக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாருக்கு வந்து வெளியாக போகுது, ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதனால் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து 1 வீக்காக அப்டேட் வந்து பண்ணலை, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக வந்து நான் வந்து அனைவருமே நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 மாடத்துக்கு மட்டும் ரிசல்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாடங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு 7 டேஸாக பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து இருக்காங்க. ஸோ எதனால் வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரு 5 மாடத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1 வீக்காக அப்டேட் வந்து பண்ணல இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாடங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 மாடத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆக போகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மாடத்துக்கும் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து மாவட்ட வாரியாக வந்து ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில மாடத்துக்கும் ஆகும். ஸோ அந்த மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா 4லேருந்து சில மாடத்துக்கு வந்து கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு ஜூலைக்குள்ளே வந்து அவங்க வந்து மாவட்ட வாரியாக வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எதனால் பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் மகளிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ குடும்ப தலைவுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து அமல்படுத்திட்டாங்களே. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி வந்து கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான பார்த்திங்கன்னா ஆள்கள் திண்டாட்டம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ரேஷன் கடைகளும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸோ அந்த வேகன்சி எல்லாமே ஃபில் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ இது மாதிரி வந்து எந்த ஸோ ஆள் திண்டாட்டம் வந்து இருக்காமல் வந்து இருக்கும். ஸோ இதனால் தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அனைவருக்கும் வந்து வெளியிட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து எந்த ஸோ காலதாமதம் இல்லாமல் வந்து நடக்க போகுது. ஸோ இதனால் தான் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதுக்காக தான் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்டும் இன்றைக்கி வந்து ஒரு 5 மாடத்துக்கு வந்து அப்டேட் வந்து ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் மாடுக்கு வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ 10th 12th பற்றி பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10th 12th நீங்கள் ஒரு 80-90% மேலே இருந்தாலே போதும். ஸோ அதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுங்க. செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அடுத்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து அப்படி ரிசல்ட்டில் நீங்கள் வந்து உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்துருச்சானே போதும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பராக முடித்தாலே உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த வேலையை வந்து கிடைச்சிக்கும். ஸோ அதனால் யாருமே அமௌண்ட் கொடுத்து வந்து ஏமாந்துடாதீங்க, சரி ஓகே நிற்கணும். அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.